பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. எடுத்துக்காட்டு 1.24 பி ஈக்குவல் டு எக்ஸ். அதன்படி எக்ஸ் ஆனது டபிள்யூவின் உறுப்பு. எக்ஸ் ஆனது முழு எண்களை சார்ந்தது மற்றும் எக்ஸ் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியது மற்றும் 10 விட சிறியது. X is greater than 0, less than 10. X belongs to W. X such that X belongs to W and X is greater than 0 and less than 10. அதே மாதிரி இது என்னது? கன கட்டமைப்பு முறை. இது என்ன முறை? டிகன கன கட்டமைப்பு முறை, செட் பில்டர் ஃபார்ம். Q equal to X, அதன்படி X equal to 2n plus 1. 2n plus 1. என்னானது W-வை சார்ந்தது. N என்பது முழு எண்ணை சார்ந்தது, முழு எண்ணின் உறுப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். மற்றும் என்னானது 5-ஐ விட சிறியது. X such that X equal to 2N plus 1. N belongs to W and N is less than 5. R கொடுத்துட்டாங்க அவங்களே. எனில் B வித்தியாசம் Q விட்டு R equal to B வித்தியாசம் Q சேர்ப்பு பி வித்தியாசம் ஆர். இது என்ன விதிடாதுன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தர், வெரி குட். டி மார்கனின் கன வித்தியாசத்திற்கான விதி. தேவையில்லை கண்ணா, ஆனா தெரிஞ்சுக்கணும். டி மார்கனின் கன வித்தியாசத்திற்கான விதி, புரியுதுங்களா? இல்ல கன வித்தியாசத்திற்கான டி மார்கனின் விதிகள், ஏன்னா உங்க புக்ல அப்படி இருக்குது, புரியுதா? கன வித்தியாசம் தானே இருக்குது, அதனால அதுலயே தொடங்குவோம். அப்ப ஈஸியா இருக்கும். கன வித்தியாசத்திற்கான, கன வித்தியாசத்திற்கான என்ன விதி இது? டி மார்கன், ரைட்டாடா கண்ணா? என்னது? டி மார்கன் விதி. ரெண்டு இருக்குது, புரியுதா? கன வித்தியாசத்திற்கான டி மார்கன் விதியிலேயே ரெண்டு. இது என்னது? வித்தியாசத்துக்கு அப்புறம் வெட்டு வந்திருக்குது, இதுலயே சேர்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க வெட்டு வரும்போது இங்க என்ன வருது? சேர்ப்பு. இங்க சேர்ப்பு வந்தா வெட்டு. அது மாதிரி அதனால இப்ப இங்க என்ன கொடுத்துருக்கு? அது இது நமக்கு புரிதலுக்காக எழுதியிருக்கேன். ஏன்னா சில நேரம் இந்த விதியை கொடுக்காம இப்படி கேட்பாங்க, கன வித்தியாசத்திற்கான டி மார்கன் விதிகளை சரிபார்க்கனா ரெண்டு விதி இருக்கும். இப்ப இதுல ஒரு விதி கொடுத்துருக்காங்க. இப்ப முத பி கணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா கண்ணா. என்ன கண்டுபிடிக்கணும்? பி கணம். எக்ஸ் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியது. அப்ப என்னென்ன வரும்? 1, 2, 3, 4 கரெக்ட், 5, 6, 7, 8, 9, 10 எழுதலாமா? சமக்குறி இருக்குதா இங்க? இல்ல. ஈக்குவல் டு சைன் இருக்குதா? இல்ல. அப்ப எழுதக்கூடாது. அப்ப பி ஈக்குவல் டு என்னென்ன? 1-9 வருது. அடுத்தது கியூ ஈக்குவல் டு, இங்க என்ன கொடுத்துருக்குது? எண்ணானது 5-ஐ விட சிறியது, புரியுதுங்களா? அப்ப n ஈக்குவல் டு முத என்னன்னு எழுதிக்கும். n ஈக்குவல் டு என்னது? n பிலாங்ஸ் டு W. அப்ப என்னென்ன ஒரு n ஒரு கட்டில எதெல்லாம் போடலாம்? 0, 1, 2, 3, 4. இப்ப இந்த உறுப்புகளை போடணும், n இருக்கிற இடத்துல போடணும். n இருக்கிற இடத்துல போட்டுட்டு தான் q கணம் எழுத முடியும். அதனால q கணம் அப்புறம் அது அப்புறம் எழுதிக்கலாம். இங்க கீழே கண்டுபிடிச்சுக்கலாம். என்னது? இல்லாட்டி இங்க கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்க. X ஈக்குவல் டு 2 பெருக்கல் முத என்ன இருக்கட்டுல என்ன பண்ணலாம்? 0. 2 பெருக்கல் 0 ஈக்குவல் டு 1. 2 பெருக்கல் 0 என்னது? 0. 0 + 1 1, சரியா? அடுத்தது X ஈக்குவல் டு 2 பெருக்கல் என்ன இருக்கட்டுல என்ன பண்ணும்? 1. முத 0 போட்டோம், அடுத்தது 1 போடுறோம். 2 பெருக்கல் 1 + 1 2 + 1 என்னது? 3. அடுத்தது X ஈக்குவல் டு 2 பெருக்கல் என்ன இருக்கட்டுல என்ன பண்ணலாம்? 2 + 1 2 2 4. 4 + 1 என்னது? 5. அடுத்தது X ஈக்குவல் டு 2 பெருக்கல் என்னது? 3, ரைட்டா? +1 6. 6 + 1 7. இங்க என்னது? 1, சரியா? X ஈக்குவல் டு 2 பெருக்கல் என்ன இருக்கிற இடத்துல என்ன? இங்க முதல் எழுதிக்கும். X ஈக்குவல் டு 2n + 1. என்ன இருக்க இடத்துல என்ன போடுறோம்? 4 + 1 2 4 8. 8 + 1 என்னது? 9.
அப்ப கியூ ஈக்குவல் டு எதெல்லாம் எழுதணும், 1 3 5 7 9 ரைட்டாடா கண்ணா? புரியுதா புரியலையா? 1 3 5 7 9 6 வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே, புரியுதுங்களா? ரைட்டா ரைட்லையா? 6 அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 ஈக்குவல் டு 2 3 5 7 11 13 ரைட்டா? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? LHS RHS சரியா? என்ன கண்டுபிடிக்கணும்? LHS RHS. LHS என்னடா கண்ணா சொல்லுங்க? வெரி குட். P வித்தியாசம், Q வெட்டு R. முத பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணுமா? என்னது? Q வெட்டு R. Q-க்கு நம்ம என்னடி கண்ணு? போன இது டைரக்டா செஞ்சா இல்ல மிஸ் எங்களுக்கு எழுதியே செய்யுங்கன்னு சொன்னதுனால எழுதியே செய்வோம். 1 3 5 7 9 வெட்டு ரைட்டா? என்னது? R கணம். இது கிடையாது ரீ கண்ணு, இது வந்து கால்குலேஷனுக்காக போட்டு ரைட்டுங்களா? என்ன கணம்? ஆறு கணம். என்னது? 2 3 5 7 11 13 வெட்டுன்னா என்னடி கண்ணு? ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது எதிரி கண்ணு? பொதுவா இருக்குது 3 3 5 5 அடுத்தது 7 ஏழு. வேற ஏதாவது பொதுவா இருக்குதா? ஒன்பது இருக்குதா? இல்ல ஒன்னு இருக்குதா? இல்ல. அப்ப என்னது? 3,5,7. அடுத்து என்னது? பி வித்தியாசம், கியூ வெட்டு ஆர். அப்ப முத எந்த கணத்தை எழுதிக்கணும்? பி கணம் எழுதணும். பி கணம் என்னடி கண்ணு? 1 2 3 4 5 6 7 8 9 வித்தியாசம். கியூ வெட்டு ஆர் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா? கியூ வெட்டு ஆர் என்னது? 3 5 7 வித்தியாசம்னா என்ன சொன்னோம்? எந்த கணத்திற்கு மட்டும்? பி கணத்திற்கு மட்டும். பி மட்டும் ரைட்டா? பி கணத்தில் உள்ள கியூ வெட்டு ஆறில் இல்லா இல்லாத உறுப்புகள், புரியுதுங்களா? அப்ப 1 1 எதுல இல்ல? கியூ வெட்டு ஆறுல இல்ல. அடுத்தது 2 3 என்ன ஆயிடுச்சு? கியூ வெட்டு ஆறுல இருக்கு, அதனால அதை எழுதக்கூடாது. அடுத்தது 4 5 எழுதக்கூடாது, ஏன்னா அங்க இருக்குது. அடுத்தது 6, அடுத்தது 7 இங்க இருக்குது, எழுதக்கூடாது. அடுத்தது 8 9 சரியா? சரியா சரி இல்லையா? ஆன்சர் வந்துருச்சா? என்ன? 1 2 4 6 8 9 இதை ஒண்ணுன்னு வச்சுக்கலாமா? ரைட்டா? அடுத்தது RHS. அடுத்தது என்னடிக்குன்னு? RHS. RHS என்னடிக்குன்னு? பி வித்தியாசம், கியூ சேர்ப்பு, பி வித்தியாசம் ஆர். முத என்ன கண்டுபிடிக்கணும்? பி வித்தியாசம் கியூ கண்டுபிடிக்கணும். பி கணம் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 வித்தியாசம். கியூ கணம், கியூ கணம் என்னடி கண்ணு? 1 3 5 7 9 வித்தியாசம்னா என்ன சொன்னா? பிக்கு மட்டும், இதுல மட்டும்தான் இருக்கணும். பியில் உள்ள உறுப்புகள், ஆனா கியூயில் இல்லாத உறுப்புகள், புரிஞ்சிட்டீங்களா? அப்ப எதற்கு மட்டும்? 1 1 என்ன ஆயிடுச்சு? கியூக்கு வந்துருச்சு. அடுத்தது 2 3 என்ன ஆயிடுச்சு? இதுல வந்துருச்சு, அதனால எழுதக்கூடாது. அடுத்தது 4 5 என்ன ஆயிடுச்சு? கியூ கணத்துல வந்துருச்சு, எழுதக்கூடாது. அடுத்தது 6 7 கியூ கணத்துல வந்துருச்சு, எழுதக்கூடாது. என்னது? 8 9 கியூ கணத்துல வந்துருச்சு. அப்ப இது என்னது? பி மட்டும், புரியுதடி கண்ணு? புரியுதா? இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது ரீசெல்லாம். அடுத்தது என்னது? பி வித்தியாசம் ஆர். அப்ப எந்த கணம் முதல் எழுதணும்? பி கணம். 3 4 5 6 7 8 9 பரவாயில்ல, வேக வேகமா சொல்றீங்க. வித்தியாசம் ஆர் கணம் என்னடி கண்ணு? சொல்லுங்க. 2 3 5 7 11 13 வெரி குட். எதற்கு மட்டும்? இதுவும் அப்படிதான், பி மட்டும், இதுல மட்டும்தான் இருக்கணும் அந்த உறுப்பு, புரியுதா? பியில் உள்ள ஆறில் இல்லாத, ரைட்டா? அந்த வரையறையை வந்து ரீகால் பண்ணிக்கிறோம் நம்ம, ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1 2 என்ன ஆயிடுச்சு? இங்க வந்துருச்சு. 3 இங்க வந்துருச்சு. 4 5 ஆறு கணத்துல வந்துருச்சு. 6 7 எந்த கணத்துல வந்துருச்சு? ஆறு கணத்துல வந்துருச்சு. 8 ஒன்பது ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்போ கரெக்டா? பி கணத்தில் உள்ள, ஆனா ஆறு கணத்தில்
இல்லாத இந்த இந்த உறுப்பெல்லாம் ஆறு கணத்துல கிடையாது. இப்ப அடுத்தது என்ன வேணும்? பி வித்தியாசம் கியூ. என்னது? சேர்ப்பா வெட்டா? சேர்ப்பு. பி வித்தியாசம் ஆர். இங்க ஒரு ஆன்சர் வந்துச்சா? பி வித்தியாசம் கியூ. இங்க என்னது? பி வித்தியாசம், பி வித்தியாசம் ஆர். எழுதிக்கலாமா? பி வித்தியாசம் கியூ என்னது? ரெண்டு நாலு ஆறு எட்டு. சேர்ப்பு பி வித்தியாசம் ஆறு என்னது? ஒன்னு நாலு ஆறு எட்டு ஒன்பது. இப்ப இது ரெண்டையும் சேர்த்தணும். நான் தான் சொன்னால இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ரெண்டு நாலு ஆறு எட்டு. அடுத்து எதை எழுதணும்? ஒன்னு நாலு எழுதலாமா? வெரி குட், எழுதக்கூடாது. ஏண்டா கண்ணா, ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்தது ஆறு ஏற்கனவே எழுதிட்டோம். எட்டு ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்து என்னது? ஒன்பது. உடனே இடம் மாறி இருக்குதுன்னு உடனே தப்புன்னு நினைச்சிடக்கூடாது. உறுப்புகளை கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஆறு ஆறு எட்டு எட்டு ஒன்னு ஒன்னு ஒன்பது ஒன்பது வந்திருக்கா வரலையா? சரி அடிக்கணும். வேணும்னா இதே மாதிரி தான் மிஸ் எழுதிக்கணும்னா நீ மறுபடியும் கூட எழுதிக்கும். அப்ப என்ன எழுதலாம்? ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து என்ன எழுதணும்? இந்த விதியை எழுதணும். P வித்தியாசம் Q வெட்டு R ஈக்குவல் டு P வித்தியாசம் Q சேர்ப்பு P வித்தியாசம் R என்பது சரிபார்க்கப்பட்டது. என்பது சரிபார்க்கப்பட்டது. புரியுது அடிக்கண்ண? இந்த ஆன்சர் எழுதணும். இதுக்கு மார்க் புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு ரெண்டு, அதுக்கப்புறம் இங்க மூணு நாலு அஞ்சு. இது எழுதணும்னு இல்லை, மார்க் வந்து இதுக்கு தான் மார்க் ஆக்சுவலா. புரியுதுங்களா? இதுக்கு தான் மார்க், இந்த ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க். இது வந்து உன்னுடைய புரிதலுக்காக செய்யறதுங்களா? இதுதான். புரியுதுங்களா? ஒன்னு ரெண்டு, இது ரெண்டுக்கு சேர்த்தி ஒரு மார்க். மூணு நாலு அஞ்சு எடுத்து எழுதணும். இதை எழுதலைன்னா ஒரு மார்க் போயிடும். சரியா? புரிஞ்சுதா? ரைட்டா? தேங்க்யூ.